நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழ இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம். நாம இப்ப ஊடகங்கள்ல பாப்போமே, தினமும் பங்குச்சந்தை சென்செக்ஸ் இவ்வளவு புள்ளிகள் ஏறிடுச்சு, நெஃப்டி இவ்வளவு புள்ளிகள் இறங்கிடுச்சு, இது போல செய்திகள்லாம். ஆனா ஹர்ஷத் மேத்தா காலங்கள்லாம் பங்குச்சந்தை ஏற்றமா மட்டும்தான் இருக்கும், இறக்கம்ன்ற வார்த்தை ரொம்ப ரேர் தாங்க. அந்த அளவுக்கு பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்தின ஒரு நபர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா மட்டும்தான். இப்போ இருக்க மாதிரி 40,000 புள்ளிகளை தாண்டி தான் பிஎஸ்சி அப்போ ட்ரேட் ஆகலைங்க, ரொம்ப ஆயிரக்கணக்கில் மட்டும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மனுஷன் அவ்வளோ அல்சாடியம் மண்டு போயிருக்காரு. இதே ஹர்ஷத் மேத்தா இப்போ ட்ரேடிங்கில் இருந்திருந்தார்னா யோசிக்கவே முடியல. இந்த பாயிண்டில் 100,000 தாண்டி போயிடும் போல இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். தன்னோட கிளைண்ட்ஸுக்கு 10 மடங்கு வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்த ஒரே ஒரு புரோக்கர் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா மட்டும்தான். இந்த மாதிரிலாம் சித்த விளையாட்டு பங்குச்சந்தையில் காட்டினா யார் தாங்க ப்ராஃபிட் வாங்க மாட்டா? அதாவது அப்ராக்ஸான வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு அவரோட கிளைண்ட்டுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காரு. ஹர்ஷத்தோட மிகச்சிறந்த பங்கு விளையாட்டு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா அது ஏசிசி தான். அந்த ஒரே ஒரு ஏசிசி நிறுவன பங்கை வச்சுக்கிட்டு இவர் பண்ண அளப்பறம் இருக்கு, ஐயையோ அது இன்னும் வேற லெவலு. இவர் என்ன பண்ணுறாரு, பணம் நல்லா கையில் கொடுத்துடுச்சா உடனே ஏசிசி ஷேரை டார்கெட் பண்ணுறாருங்க. இவர் டார்கெட் பண்ண அந்த நேரத்தில் ஒரு ஏசிசி ஷேரோட மதிப்பு 200 ரூபாயை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவர் கையில் இருந்த ஃபண்டை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இந்த ஒரே ஒரு ஷேரில் போட்டுக்கிட்டே இருந்ததால் கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வரைக்கும் அந்த ஷேரோட வேல்யூ மேலே போச்சுங்க. யோசித்து பார்க்க முடியுதா உங்களால், 200 ரூபாய்னு இருந்த ஷேரோட வேலை 9,000 ரூபாய் தொட்டு இருக்கு. அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த வேலையை தான் ஹர்ஷத் அவ்வளோ தெல்ல தெளிவாக பண்ணி சுற்றி இருந்த எல்லாரையுமே முட்டாளாக்கினார். இதுதான் உண்மை. அவரோட கிளைண்ட்ஸை தவிர அவர் ஏசிசியில் மட்டும் இந்த வேலையை பார்த்தான்னு நினைக்காதீங்க, இந்தியாவோட புகழ்வாய்ந்த பல நிறுவன பங்குகள்லையும் இதே வேலையை தான் பார்த்துருக்காரு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், பிபிஎல்லாக இருக்கட்டும், அப்போலோவாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், டாடா ஸ்டீலாக இருக்கட்டும், திடீர்னு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஹர்ஷத் மேத்தான்ற மிகப்பெரிய காலை. பங்குச்சந்தை கரடிகளை நசுக்கி ஹர்ஷத் மேத்தான்ற காலை தான் பங்குச்சந்தையை தூக்கி நிறுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னடா இதில் வந்து காலை கரடின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம். கண்டிப்பாக பங்குச்சந்தை பற்றி தெரிஞ்சவங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஆனால் பொது பார்வையாளர்கள் இருப்பீங்களா, உங்களுக்காக சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேனே. ஒன்று இல்லைங்க, பங்குச்சந்தை பில்டிங்கை பார்த்துருக்கீங்களா, அது வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காலை கரடி அது மாதிரிலாம் ஒரு விலங்குகளை வச்சு சித்தரிச்சிருப்பாங்க, ஸ்டாச்சுவாக இருக்கும். இது ஏதோ காரணம் இல்லாமல் பங்குச்சந்தை வாசலில் வைக்கல. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா காலை பொதுவாக என்னங்க பண்ணோம், இப்போ ஒரு மனுஷனுடைய குத்தி மேலே தூக்கம் இல்லையா, ஸோ மேலே தூக்கிறது. ஷேர் வேல்யூவை எப்பப்பெல்லாம் யார் யாரெல்லாம் மேலே தூக்குறாங்களோ, ஷேர் வேல்யூ எப்பப்பெல்லாம் மேலே அதுவாக எழும்புதோ, இதை குறிக்கிறதுக்காக தான் காலையை குறியீடாக வச்சுருக்காங்க. ஸோ முட்டி மேலே தூக்குது, ஷேர் வேல்யூ மேலே போகுது, காலை புரிஞ்சிடுச்சா? அப்புறம் கரடி, கரடி பொதுவாக என்ன பண்ண, ஒரு மனுஷன் மாட்டினானா கீழே போட்டு அமுக்கம் பார்த்தீங்களா. இது மாதிரி ஷேர் வேல்யூவை யாரெல்லாம் கீழே போட்டு அமுக்குறாங்களோ, ஷேர் வேல்யூ கீழே வருதோ, இதை கரடின்னு சொல்லுவாங்க. இதை புல்லிசம் பேரிசம்னு ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்குங்க, இந்த காமர்ஸ் படிக்கணும்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக தாங்க சொன்னேன், இந்த ஷேர் வேல்யூவை கீழே வச்சிருக்க ஆசைப்படுவாங்களே கரடிகள், இவங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு இதை மேலேயே வச்சுருந்த மிகப்பெரிய காலை தான் ஹர்ஷத் மேத்தா. ஸோ இந்த காலைக்கு வெகு விரைவிலேயே மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடச்சிது. அது வேறு எதுவும் இல்லை, பங்குச்சந்தையோட அமிதாப் பச்சன், பங்குச்சந்தையோட சூப்பர் ஸ்டார்னு ஹர்ஷத் மேத்தாவுக்கு ஒரு பட்டப்பேரை வச்சுட்டாங்க இன்வெஸ்டர் எல்லாருமே. சரி, இன்வெஸ்டர் வரைக்கும் தானே இருக்குன்னு பார்த்தா அதோட நிற்கலை. இந்தியா முழுக்கவே இந்த ஷேர்ஸை தேடி போகிறாங்களே அவங்க எல்லாருமே இவரை பங்குச்சந்தையோட சூப்பர் ஸ்டாராக தான் அந்த காலகட்டங்களில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சின்னராசனிலாம் 10 ரூபா கையில் வந்தாலே பிடிக்க முடியாது. இங்கே கோடிக்கணக்கில் காசு உள்ளே வருதுன்னா இவரோ மனுஷன் தானே சும்மாவாக இருப்பார், ஆட ஆரம்பித்தாருங்க. இந்த ஆட்டம் தான் இவரோட வாழ்க்கையை அடக்கி வச்சுச்சுன்னு சொல்லலாம். என்ன பண்ணிட்டாரு, சொகுசு பொருட்கள் மேலேயும் சொகுசான வாழ்க்கை மேலேயும் இவருக்கு மோகம் அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் தன்னோட செல்வாக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதில் இவர் ரொம்ப விடாப்படியாக இருக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதோட வெளிப்பட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சி ஃபேஸிங் 15,000 ஃபீட்டு இந்த அளவுக்கு இருக்க ஒரு வீட்டை வாங்குறாருங்க. அந்த வீட்டுக்குள்ளே இவங்களுக்கு தனியாக ஸ்விம்மிங் பூல், இவருக்கு தனியாக மினி கால்ஃப் கோர்ஸுன்னு ஒரு சின்ன உலகத்தை அந்த ஒட்டுமொத்த வீட்டிலே அடைக்க முடிச்சிட்டாருங்க. இதை மட்டும் அங்கே பண்ணார், இதுக்கப்புறம் பண்ண விஷயம் இன்னும் அல்சாட்டு அதிகமாக இருந்தது. சொகுசு கார் பிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் எல்லாருமே கை காட்டுற ஒரு நபரம் இந்த ஹர்ஷத் மேத்தா தாங்க. இவர்கிட்ட டொயோட்டா லெக்சஸ், அப்போலாம் லெக்சஸ்னாலே வேறு லெவல் மவுசு, அந்த காரை ஓன் பண்ணியிருந்தார். கெரோலா, ஸ்டாலெட், டொயோட்டா சேரா இப்படி நிறைய கார்கள், புதுசு புதுசாக எந்த கார்கள்லாம் இந்திய மார்க்கெட்டுக்கு வருதோ, இல்லை ஃபாரின் மார்க்கெட்டில் புதுசாக வரும் பாருங்கள், அதை இந்தியாவுக்கு கொண்டு வர வேலை, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்ததும் இதே ஹர்ஷத் மேத்தா தான். ஒரு கார் இந்தியாவில் அடுத்த வருஷம் லான்ச் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த கார் இவரோட வீட்டு வாசலில் நிற்கணும். இதில் ரொம்ப தெளிவாக இருந்தாருங்க. பணக்காரங்களே வாங்க தயங்குற ஒரு சில கார்களையும் ஹர்ஷத் மேத்தா போட்டி போட்டு வாங்கியிருக்காரு. இதில் குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியும் சொல்லி ஆகணும்.
இவர் பிஸ்னஸ்க்குள்ளே வந்த டைம் இருக்குல்ல, ஆரம்பித்த டைம், அப்போ பல பெரும் முதலாளிகிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. இது போல் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் தேவைப்படுது, பண்ண முடியுமா, கொஞ்சம் பிஸ்னஸை பற்றின ஐடியாஸ் என்ன உங்கள் பக்கம் ஷேர் பண்ண முடியுமா, இப்படி பல கேள்விகளை பல பேர்கிட்ட கேட்டிருக்காரு. ஒருத்தர் கூட வாய் திறக்கலை. எல்லாருமே ஒரு அசிங்கப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க. நீலாம் எதுக்கடா பிஸ்னஸ் பண்ண வர, அப்போது வேறு எதனா வேலை தான் பாருன்னு இவரை மூஞ்சிக்கு முன்னாடியே தான் எல்லோரும் எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அது போல் அசிங்கப்பட்டிருக்காருல, அதுதான் பின்னாடி என்னவா மாறியிருக்கு. இந்தியாவில் எந்த ஒரு பெரிய பணக்காரன் ஒரு கார் ஆர்டர் பண்ணுறாரோ அந்த கார் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் வீட்டுக்கு வந்துடணும், ஹர்ஷத் மேத்தா வீட்டுக்கு வந்துடணும். இதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணார். எவ்வளோ விலையாக இருந்தாலும் அதை கொடுக்கவும் தயாராக இருந்தார். விலையை கொடுத்து காரையே வாங்கினாருங்க. இது படத்தில் நடந்ததெல்லாம் நினைக்காதீங்க, நிஜத்திலே நடந்த ஒரு விஷயங்கள். அந்த ஹர்ஷத் மேத்தாவுக்கு இன்னொரு பெரிய பெயரும் கிடச்சிது. இது ஒரு மரியாதையே சொல்லலாங்க. இந்தியாவில் கரெக்டாக டேக்ஸ் கட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் யார் அப்படின்ற பட்டியல் எடுத்திங்கன்னா ஹர்ஷத் மேத்தாவோட பேர் முதன்மையான இடத்துல இருக்கோங்க. அவர் கட்டின டேக்ஸோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? அந்த காலகட்டங்களே 26 கோடி ரூபாய். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் உள்ளே வந்த ஒரு மனுஷனோட டேக்ஸ் வேல்யூ எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? எல்லா கணக்குகளையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுலையும் ஹர்ஷத் மேத்தாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அந்த நேரத்தில் திருடுறது தப்பில்லை, ஆனால் திருடுறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் தப்பு. இந்த விஷயந்தான் எல்லா ஃப்ராடு மணிலையும் ஓடும் பார்த்தீங்களா? இதே விஷயந்தான் அவர் மணிலையும் ஓடிச்சு. அதனால் தான் செய்கிற திருட்டில் எந்த விதமான ஹோலோ இல்லாமல் அவர் பார்த்துக்கிட்டாருங்க. இவர் ஒரு பக்கம் பிஸ்னஸை கலக்கிட்டு இருக்காரா, இவர் பக்கபலமாக ஒரு தம்பி அஸ்வினை கூட இருக்கார். அஸ்வின் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, சரி நாம் இந்த பிஸ்னஸில் இருக்கோம், பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா விஷயமான லாவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதனால் படிக்க முடியல, பிஸ்னஸ்லேயே ஃபுல்லாக இருக்கிற, நாம் பாதிக்கு பாதி பிஸ்னஸை பார்த்துக்கிறோம், நாம் வக்கீலுக்கு படித்தா என்ன அப்படின்ட்டு அந்த தம்பி இருக்காருங்க அஸ்வின் மேத்தா, அவர் வக்கீலுக்கு படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த வக்கீல் படிக்கிற சொன்ன பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் மைண்டில் இருக்க, இது ஒரு கிளைமேக்ஸ் டச் ஒன்று இருக்குது. ஓகே, திரும்பவும் அண்ணா இருக்காரு அஸ்வத் மேத்தா, அவரோட கதைக்கு வரலாம். காய்ச்ச மரம் கல்லடி படம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கல் இவங்க வீட்டு மேலே நல்லா படிச்சுங்க, ஹர்ஷத் மேத்தா வீட்டு மேலே. என்ன இருக்குது, ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கும் ஹர்ஷத் மேத்தா மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருந்தாங்க, அப்புறம் ஓரளவு மேலே வந்தாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இந்தளவு உச்சத்தை தொட்டிருக்காங்களே, இதெல்லாம் வாய்ப்பே இல்லையே, எப்படி ஹர்ஷத் மேத்தா இவ்வளோ காசு சம்பாதிச்சார் அப்படின்ற சந்தேகம் அவர் சுற்றி இருக்க எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சந்தேகம் வந்தவர்களுக்கான பட்டியல் இருக்கல, இதில் முதல் இடத்த பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுச்சிதா டலால் அப்படின்றவங்க. இவங்க ஒரு பத்திரிகையாளர், இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இதில் கை தேர்ந்த ஒருத்தவங்களாம் திகழ்ந்தாங்க. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஹர்ஷத் மேத்தாவோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்திய பிரதமர் வரைக்குமே இந்த கேஸ் போச்சுங்க, அவ்வளோ பெரிய விஷயம் அது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரே ஒரு பத்திரிகையாளர் மட்டும்தான்.